இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டில் 5G சேவை எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதிக்குள் 5G சேவை தொடங்கப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் 5G பார்த்தீங்கன்னா நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் சென்றடைய வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கம் என்றும் கூறினார். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மலிவு விலையில் வழங்குவதை உறுதி செய்வதாகவும், இந்த 5G சேவை வழங்குவதில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றும், 5G சேவைகளை விரைவாக வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும், தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் செயல்படுத்தப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார். அக்டோபர் 12ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா 5G சேவைகளை தொடங்குவதாகவும், பின்னர் பார்த்தீங்கன்னா பெருநகரங்கள் மற்றும் சிறு நகரங்கள், கிராமங்கள் போன்ற அனைத்து இடத்திற்கும் இது விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த 5G சேவைக்காக பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, வோடஃபோன் ஐடியா ஆகிய சேவை நிறுவனங்களிடமிருந்து சுமார் 17,876 கோடி ரூபாய் தொலைத்தொடர்புத்துறை பெற்றுள்ளது. நாட்டுடைய மிகப்பெரிய தொலைத்தொடர்பு அலக்கற்றை ஏலமான 5G பார்த்தீங்கன்னா ₹1.5 லட்சம் கோடி மதிப்பிலான ஏலங்களை பெற்றது. முகேஷ் அம்பானியின் ஜியோ பார்த்தீங்கன்னா 87,946 கோடிக்கு ஏலத்தில் விற்கப்பட்ட அனைத்து ஏர்வேவுகளில் பாதியை வாங்கியது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு கடிதங்களை அதிகாரப்பூர்வமாக வழங்கியதைத் தொடர்ந்து 5G அறிமுகத்திற்கு பார்த்தீங்கன்னா தயாராகுமாறு தொலைத்தொடர்புத்துறை சேவை வல்லுநர்களை அமைச்சர் வைஷ்ணவ் கேட்டுக்கொண்டுள்ளார். முதன்முறையாக பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்புத்துறை .5G அலைகளை ஏலம் எடுத்தவர்கள் முன்பணம் செலுத்திய அதே நாளில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு கடிதங்களை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 5G அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு கடிதம் வெளியிடப்பட்டது. 5G வெளியீட்டிற்கு தயாராகுமாறு டிஎஸ்பிகளை அந்த கடிதம் கோருகிறது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா அமைச்சர் வைஷ்ணவ் தற்போது தெரிவித்துள்ளார். இதுதான் வெளியான முக்கிய அறிவிப்பு. 5G சேவை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி முதல் இந்தியாவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்டா விடுதுன்னா கன்வெர்ஸில் கன் பண்ணுங்கள்.